அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சுக்கிரன் இங்கே இருக்கிறது தான் சிறப்போ சிறப்பு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய பங்கு அளப்பரியது சுக்கரன் மட்டும் சரியான வகையில் இருந்துவிட்டால் சரியான இடத்தில் இருந்து விட்டால் வாழ்க்கை என்பது வானவில்லை போல் வர்ண ஜாலங்களை காட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் இப்போது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுக்கரன் எந்த இடத்துல இருந்தால் அமோகமாக வியாபாரம் நடக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு பிரம்மாண்டமான தொழில் பண்ணாலும் அதற்கு வந்து கஸ்டமர் அதிகமாக வந்து உங்களுக்கு கன்சியூமர் அதிகமாக கன்சியூம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்போது எந்த தொழில் பண்ணினாலும் அந்த தொழிலில் வந்து நல்ல முறையில் வியாபாரம் நடப்பதற்கு என்ன விதமான அமைப்பு வேண்டும் அதற்கு சுக்கரன் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே விதமான கடைகள் பத்து கடைகள் ஒரே வீதியில் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு கடையில் மட்டும் வாடிக்கையாளர் கூட்டம் கியூ கூட்டி நிற்பாங்க அந்தளவுக்கு கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் அந்த அந்த கடையில் ஒரு கடையில் மட்டும்தான் பொருள் நல்லா சேல்ஸ் ஆகும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதலாளிக்கு மூணாம் இடத்தில் சுக்கரன் இருக்க வேண்டும் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் சுக்கரன் யாருக்கு இருக்கிறதோ அவர் கடையில் வியாபாரம் அமோகமாக வரும் ஏன்னால் இப்போ அவர் கையிலேருந்து ஒரு பொருள் கொடுத்தாருன்னா அந்த பொருள் வாங்கினவங்களுக்கு அந்த பொருள் பண்மனங்கு பெருகும் இப்போ நகைக்கடையில் ஒரு அந்த ஓனர் வந்து மூணாம் மடத்தில் சுக்கரன் இருந்தார்னா அவர் கையால் நீங்கள் நகை வாங்கினீன்னா உங்களை வீட்டில் வந்து நகையை திரும்ப திரும்ப வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருக்கும் ஏன்னா மூணாம் இடம் ராசி என இடம் தங்க கைன்னு பேர் பெய்கிறதுக்கு மூணாம் இடத்தில் சுக்கிரன் யாருக்கு இருக்கோ அவங்க கையால் வாங்கக்கூடிய பொருள் விருத்தியாகும் சப்போஸ் ஒரு கடையில் வந்து கூட்டமே இல்லை வியாபாரமே இல்லை அப்புடி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னால் ஒன்றும் பண்ண வேணாம் யாருக்கு மூன்றில் சுக்கரன் இருக்கோ அவங்கள கூட்டு வந்து முதலைய வியாபாரம் அவங்க கையில் பண்ணி அவங்க கையால் ஃபஸ்ட்டு காசு வாங்க அது எவ்வளோ காசானா இருக்கலாம் அப்படி வாங்கினீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வியாபாரம் அமோகமாக ஏற்படும் சரி சார் வியாபாரத்துக்கு சொல்லிட்டீங்க பணம் காசு பெறுகிறதுக்கு சேம் கான்செப்ட் தான் லக்னத்தில் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் யாருக்கு இருக்கோ அவர்கிட்டருந்து அவர் எவ்வளோ பணத்தை கொடுக்குறாரோ சரி பத்து ரூபா கொடுத்தாலும் சரி ரூபா கொடுத்தாலும் சரி அந்த க வந்து செலவு பண்ணாமல் வீட்டில் பத்திரமாக வச்சு பாதுகாத்திங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு பன்மடங்கு பெருகும் அதான் எப்படி பெருகுனா அதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு காசு பணம் அதிகமாக வர வர நீங்கள் அந்த பணத்தோட வைக்க வைக்க பணம் அதிகமாக கொண்டே இருக்கும் இதெல்லாம் சூட்சமத்திலையும் அதிசூச்சமாக சார் நீங்கள் நம்மனை செஞ்சு பார்த்து நம்மனா தான் நீங்கள் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் ஆக மூணாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது என்பது வியாபார ரீதியாக அமோகமாக ஒரு வாடிக்கையாளரை ஏற்படுத்தி கொடுத்து பணம் காசில் உங்களை புரள வைக்கும் ஆக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி மொதல் வியாபாரம் மூணில் யாருக்கு சுக்கரன் இருக்க உங்கள் நண்பராக இருக்கட்டும் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வியாபாரம் அவங்களுக்கு பண்ணி அவங்க கையிலேருந்து எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தை அவங்க கலாப்பட்டில் போடுங்க சீக்கிரம் எல்லா பணமும் போடி ஆகும் இது பெரிய நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது சின்ன சின்ன ரோட்டில் இருக்கிற பெட்டி கடை இருக்குது பார்த்தீங்களா டீ இருக்குது பாருங்கள் அந்த டீ கடையில் இருக்கக்கூடிய பஜ்ஜி சேல்ஸ் சீல்ஸாகனால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு யாரு இந்த மாதிரி நபருக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த எல்லா பொருளும் சீக்கிரம் விற்று போகும் இது வந்து இந்த ரகசிய உண்மையை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அப்போ தான் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இது இந்த ரகசியம் வந்து மூணு சுக்கரன் அவங்க சொந்த அதாவது அந்த ஓனருக்கு வந்து மூணில் சுக்கரன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் எதுவும் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கூட்டிகிட்டே போகும் சப்போஸ் மற்றவங்களுக்கு வியாபாரம் ஒன்று வியாபாரம் ஆகலைன்னா யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கோ அவரை கூப்பிட்டு அவர் கையால் போனி பண்ணுங்க அவர் எவ்வளோ பணம் கொடுக்குறா வாங்கி கல்லாப்பட்டியில் போடுங்க நிச்சயம் வியாபார விருத்தி அமோகமாக இருக்கும் ஆக சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்போ சிறப்போ இந்த காலத்தில் தான் பெருசு வணிகத்துக்கு மொத்தம் ஆகணும் அந்த ஆகிற பொருள் சுக்ரன் யாருக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறதோ அவர் கையால் கொடுத்தால் லாபங்கள் பன்மடங்கு பெருகும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்